நம்ம இந்த பாதையே இங்கேருந்து இங்கே மனம் பண்ணுறதை கடக்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நம்ம சொல்யூஷன், நம்ம மனிதன் இங்கே வாழ்கிற மனிதன் மட்டும்ன்றது இல்லை, எவல்யூஷனரி மெமரிஸ் நமக்கு நிறைய இருக்குது. அதாவது நம்ம உடம்புக்குன்னு எவல்யூஷனரி மெமரி இருக்குது, நம்ம கான்ஷியஸ்க்குன்னு எவல்யூஷனரி மெமரிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கூட உள்ள இன்டர் ரிலேட்டாக இருக்க எல்லா உறுப்புகள், செல்கள், அணுக்களுக்கும் நமக்கும் இடையிலையும் நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த மெமரி பிளாக்ஸ் எல்லாம் வந்து வெளிவரணும். அந்த மெமரி நமக்கு எவல்யூஷனுக்கு யூஸ் ஆகணும். நமக்கு தடையாக இருக்கக்கூடாது, படிக்கல் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்கிறோம். இதை விக்ரமாதித்தன் கதைன்னு சொல்லுவாங்க. விக்ரமாதித்தன் வேதாளம் சொல்கிறப்போ ஒவ்வொரு படியேறத்துக்கும் அது ஒவ்வொரு விடுகதை போடுன்ற மாதிரி, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்நிலைக்கு நம்ம திரும்பி போகிறப்பையும், நம்ம ஆழ்நிலையிலேருந்து வெளிவரப்பையும், நம்ம பிஹேவ் பண்ணுறப்பையும், எல்லா இடத்துலேருந்தும் ஒவ்வொரு படிக்கல் ஏறுறப்பையும் நம்ம பல விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம ஏற முடியும். அப்போ தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சிக்கு விழிப்புணர்வு, விக்ரமாதித்தன் அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறப்ப தான் அதை நடக்குது. நம்ம சும்மா லேசாக அதை கடந்துட முடியாது. அப்படி அந்த கடக்கணுன்னா, நமக்கு விழிப்புணர்வு வரணுன்னா, நமக்கு மெடிடேஷன் வேணுன்றதை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மெடிடேஷனில் என்ன ஆகும்ன்றப்போ, இந்த இறைநிலையோட ஃபிசிக்ஸில் சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், அது கூட ஒத்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு இதுவும் இதுவும் எல்லாமே ஒரே டென்சிட்டியில் இருந்தால் இங்கேருந்து இங்கே வர்றது அதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற டென்சிட்டியை விட இங்கே கடினமானதாக இருந்தால் இங்கேருந்து இதில் வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ இதனோட டென்சிட்டியை நீர்த்து போக நம்ம செய்யணும். அந்த வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம். தியானத்தின் மூலமாக நம்மளோட ஃப்ரீக்வன்சியை குறைக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி ஆல்ஃபா, இங்கே இருக்கிறது பீட்டா, இந்த பீட்டாலேருந்து ஆல்ஃபாவுக்கு, ஆல்ஃபாவிலேருந்து தீட்டாவுக்கு, தீட்டாவிலேருந்து டெல்டாவுக்கு வர போகிறோம். அப்போ இந்த இடம் எல்லாமே டெல்டா ஆகிடுதுன்னா, இங்கே இருக்க டெல்டா இங்கே வந்து செயல்படுறதுக்கு இயல்பாக பாய்மமாக பாய்ந்து வரும். சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கிறப்போ அதனால தான் நம்ம மெடிடேஷனை ட்ரை பண்ணுறோம். நம்ம மெடிடேஷனில் அப்படி பண்ணும்போது, அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினைக்கும் போது, அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸை எப்படி ஆரம்பிக்கிறோன்னும் போது நம்ம சுவாசத்தை கவனிக்க சொல்கிறோம். ஏன்னா சுவாசம் அலைகளாக பரவுது. உள் மூச்சு வெளி மூச்சுன்னு ரெண்டு இருக்குது, வெளி போகுது. இந்த மூச்சு உள் வர்றது வெளி போகிறதுக்கும் நடுவில் ஒரு செயல் நடக்குது. அது ரொம்ப சின்ன செயலாக இருக்குது. அதை அந்த செயலை நம்ம கவனிக்கும் போது தான் நம்மளும் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா காலம்ன்றதை பற்றி நம்ம சொல்கிறப்போ, காலம் ரொம்ப மைன்யூட்டானது. நிகழ்காலம்னு சொல்கிறோம், அந்த நிகழ்காலத்தை அங்கே பார்த்தோம்னா, அங்கே உள்ளே போய் அந்த காற்று, அந்த ஆக்சிஜன் என்னென்னவெல்லாம் வேலை செஞ்சுட்டு வருதுன்றது இந்த காலத்தில் நமக்கு எளிதில் தெரியும். நமக்கு முன்னே வந்து உள்ளே போகுது, நிறுத்தி வைக்கிறோம், வெளியே வருதுன்றது மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தது. போய் இப்போ மூக்கை தாண்டி அது நுரையீரலுக்கு போகுதுன்ற விஷயம் நமக்கு தெரியுது. நுரையீரலை தாண்டி ரெட் பிளட் செல்ஸ் மூலமாக செல்லுக்கு போகுதுன்னு தெரியுது. செல்லு தாண்டி மைட்டோகாண்ட்ரியால அது நம்ம சாப்பிட்ருக்க குளுக்கோஸ்ன்ற உணவுப் பொருட்கள் கூட சேர்ந்து எரிய வச்சு எனர்ஜி தருதுன்னு தெரியுது. அந்த எனர்ஜி நமக்கு உடல் செயல்கள் செய்கிறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுன்னு தெரியுது. அது தாண்டி அந்த எனர்ஜி அந்த செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸ்க்குள்ளே, மையத்துக்குள்ளே போகுது. செல்ஸுக்கு போகுது, ஜீன்ஸுக்கு போகுது, ஆட்டமுக்கு போகுது. அந்த ஆட்டமில் இருக்க இந்த இடத்துக்கு வரலும் வருது. இங்கே இருக்கிற நம்மளை செயல்படுத்த தூண்டுதுன்ற அளவுக்கு ப்ராசஸ் அந்த ஒரு செகண்டில் நடக்குதுன்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியுது. அந்த மைக்ரோ செகண்ட்ஸில் இவ்வளோ வேலை நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறப்போ, நம்ம கணங்களில் வாழ மனிதர்கள் மில்லி கணங்களில் வாழ ஆரம்பிக்கிறோம், நானோ கணங்களில் வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் போது, நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை லைட்டாக பார்க்குறதுக்கு பதில் டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். வேறு நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை மேலோட்டமாக, இன்றைக்கி பிறந்த நான் மனிதன்ன்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் பார்க்காம, இன்றைக்கி பிறந்த மனிதனாக நான் வாழணும்னா என்னை வேர்லேருந்து பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன், பல சிந்தனைகள்லேருந்தும் ப்ராப்ளங்கள்லேருந்தும் நான் வெளிவந்த பிறகு தான் நான் அப்படி வாழ முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.